காங்கிரஸ் கட்சியிலிருந்து சிட்டிங் எம்எல்ஏ விஜயதாரணி விலகி பாஜகவில் சேர்ந்ததால் ஏற்பட்ட அரசியல் பரபரப்பு அடங்கும் முன்பே சிட்டிங் எம்பி ஒருவரும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலக உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது முதலாவது காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் இன்றைக்கு நேற்றைய தினம் தலைவர் திரு நட்டா அவர்கள் தலைமையில் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய வழிகாட்டுதலில் என்னை நான் இணைத்து கொண்டேன் பல ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சியில் பணியாற்றிய நபர் நான் ஆனால் நிறைய நீங்கள் ரீசன்ட் பாஸ்டில் பார்த்துருப்பீங்க நிறைய பிரச்சனைகள் பெண்களுக்குண்டான தளம் என்பது காங்கிரஸ் கட்சியின் மறுக்கப்பட்டதாகவே இருக்கிறது நான் என்னை ஒருத்தியை தவிர வேறு யாருமே சட்டமன்ற உறுப்பினர் கூட கிடையாது கடந்த பதினான்கு ஆண்டு காலமாக என்னை கூட அவங்க தக்க வச்சுக்க முடியாத அளவுக்கு தான் இன்னைக்கு செயல்பாடுகள் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியில் இருக்குது நேஷனல் பார்ட்டி அங்கேருந்து நான் இன்னொரு நேஷனல் பார்ட்டிக்கு போயிருக்கேன் ஆனால் அதே நேரம் அங்குள்ள செயல்பாடுகள் நிச்சயமாக வந்து பெரிய சங்கடத்தை குறிப்பாக பெண்கள் அரசியல் தளத்தில் பணியாற்றும் பெண்களுக்கு சிரமத்தை உண்டு பண்ணுற பண்ணுறாங்க அதில் வேறு என்ன வழி லாஸ்ட்டாக வந்து த இஸ் நாட் பட் டு எக்ஸிட் மாதிரி ஆயிடுது ஆனால் அதே நேரம் பார்த்தீங்கன்னா என்னுடைய உழைப்பு கிட்டத்தட்ட என்னுடைய மா மாணவர் காங்கிரஸ் பருவத்திலிருந்து நான் வந்து காங்கிரஸ் கட்சியில் பணியாற்றிருக்கேன் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆண்டுகள் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து பணியாற்றின ஒரு நபர் எந்த கட்சிக்கும் போகாத ஒருவர் ஆனால் இப்போ இந்த முடிவுக்கு வரேன்னா நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கணும் எந்த ஆதாயமும் எதிர்பார்க்காம வேலை பார்த்தவன் நான் ஆனால் எவ்வளோ ஒரு சொல்லணுன்னா ஒரு ஒரு தலைமை பதவிகள்னு வந்தால் பெண்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணம் தான் அது தவறானது அது திருச்சி எம்பி திருநாவுக்கரசர் தான் என்றும் கூறப்படுகிறது ஆனால் அவர் பாஜகவில் இணைய உள்ளதாக ஒரு தகவலும் அதிமுகவில் இணைய உள்ளதாகவும் வேறு ஒரு தகவலும் வைரலாக பரவி வருகின்றன கடந்த முறை காங்கிரஸ் சார்பில் திருச்சி மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் திருநாவுக்கரசு திருச்சி தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது குறித்து அப்பகுதி திமுகவினருக்கு அப்போதே அதிருப்தி இருந்ததாக கூறப்பட்டது நிலைமை இப்படி இருக்க இம்முறையும் அவர் திருச்சியில் போட்டியிட எண்ணி காய்களை நகர்த்தி வருவதாக தகவல்கள் வெளியாகி வந்தன ஆனால் அவருக்கு உட்கட்சியிலேயே ஆதரவு இல்லாத நிலையே காணப்பட்டதாக சொல்லப்பட்டது மேலும் அவருக்கு சீட் கொடுக்க கூடாது என கட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தலைமைக்கும் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வந்துள்ளன தொகுதியிலும் அவர் மீது கடும் அதிருப்தி இருப்பதாகவே கூறப்பட்டது இதனால் திருநாவுக்கரசுக்கு இம்முறை வாய்ப்பு ஊசலாட்டத்தில் இருப்பதாகவே கருதப்படுகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக தொகுதி பகிர்வில் எண்ணிக்கை மட்டுமின்றி இடங்களை தேர்வு செய்வதிலும் திமுக இம்முறை கரார் காட்டி வருவதாகவும் கடந்த முறை காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட சில தொகுதிகளில் போட்டியிட திமுகவே விரும்புவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தன இந்நிலையில் இந்த முறை திருச்சி தொகுதி மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டு துரை வைகோவிற்கு கொடுக்கப்படுவது அநோகமாக உறுதியாகிவிட்டது எனவே திமுக கூட்டணியில் தனது சீட் கிடையாது என்பதை உணர்ந்த திருநாவுக்கரசர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து கலந்து கொள்ள முடிவு செய்துள்ளதாகவும் பாஜக அல்லது அதிமுகவில் அவர் இணைய திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த திருநாவுக்கரசர் எம்ஜிஆர் தலைமையில் அரசியல் பயணத்தை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரை அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் எம்ஜிஆர் அமைச்சரவையில் இளம் அமைச்சராக தொழில்துறை துறை கைத்தறி துறைகளை கவனித்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஜெயலலிதாவுடன் ஏற்பட்ட அதிருப்தியில் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னாட்சி கழகம் எனும் கட்சியை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு புதுக்கோட்டை மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மத்திய தகவல் தொடர்பு இணை அமைச்சராக பதவியும் வகித்தார் அதன் பின் இரண்டாயிரம் மக்களவை தேர்தலில் தோல்வியை சந்தித்ததை அடுத்து அவர் காங்கிரஸில் இணைந்தார் அக்கட்சியின் தேசிய செயலாளராக பணியாற்றியதுடன் இரண்டாயிரத்தி பதினேழில் இருந்து பத்தொன்பதாம் ஆண்டில் தமிழக காங்கிரஸ் தலைவராகவும் இருந்தார் இப்படி அரசியல் பயோடேட்டா உள்ள திருநாவுக்கரசர் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலக உள்ளதாக வெளியான தகவலால் ஏற்பட்ட பரபரப்பு ஒருபுறம் இருக்க அதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர்கள் ராஜேந்திர பாலாஜி மா பாண்டியராஜன் அக்கட்சியில் இருந்து விலகி பாஜகவில் இணைய உள்ளதாக வெளியான தகவலும் வைரலாக பரவி வருகிறது ஆனால் இந்த தகவலை பாண்டியராஜன் மறுத்துள்ளார் கட்சி மாறும் தகவல்களை சம்பந்தப்பட்டவர்கள் முதலில் மறுப்பது வாடிக்கைதான் இவர்களது விவகாரத்திலும் நெருப்பில்லாமல் புகையாது என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்